பாபு என் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இங்க பாரு பொம்மி, காந்திஜி தான் நம்ம விடுதலை போராட்டத்துக்கு தலைமை ஏற்று நடத்திட்டு இருக்காரு. எங்க என் கூட சேர்ந்து பாடு. ரகுபதி ராகவ ராஜா ராம், பதீத்து பாவனு சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம், பதீத்து பாவனு சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம், பதீத்து பாவன் சீதாராம். இது என்னோட வீட்டுக்காரரோட குரல் தான், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒருவேளை இந்த இடத்துல பொம்மை இல்லைன்றது அந்த ரசியா கூட தெரியாம போயிருக்கலாம். உங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, எனக்கு நல்லா தெரியும். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். துர்காம்மா, நீங்க அவருக்கு எதுவும் ஆக விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பொம்மை மட்டும் இங்க நிச்சயம் இருந்திருந்தா நான் இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு பாடிட்டு இருந்த அந்த பாட்டுக்கு அவ பதில் சொல்லிருப்பான். வேற யாராவது நம்மளை பாக்குறதுக்குள்ள முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும். வேற எங்கேயாவது போய் தேடி பார்ப்போம். உன்னோட பிரச்சனை எப்பாவது சரியாச்சுன்னா நீ ரெண்டு தடவை கதவு தட்டு. பொம்மி தான் அவனுச்சு, இங்கே தான் எங்கேயோ இருக்கா. கண்டிப்பாக அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கா. நீ இப்போ தட்டினதும் எனக்காக தான் எனக்கு புரிஞ்சிருச்சு. இது நீ எனக்கு கொடுத்த துருப்பு தானே, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பொம்மிமா, பொம்மிமா,
பூமிமா. எப்படி இருக்க பூமிமா? உனக்கு உனக்கு ஒன்றும் ஆகலையே. நீ நீ நல்லா தானே இருக்க பூமி. இங்க இருக்கிற யாராவது உன்னை காயப்படுத்திட்டாங்களா? இப்போ நீ என்ன பத்தி தான் கவலைப்படுறியா? உன்னால மட்டும் எப்படி பூமி இப்படி இருக்க முடியுது? எப்படி பூமி? என்ன நீ மன்னிச்சிரு பூமி, என்ன மன்னிச்சிட்டு சொல்லு. நீ என்ன மன்னிச்சிரு பூமி. சத்தியமா என்னால நீ என்னெல்லாம் அனுபவிச்சிட்டல்ல, நீ இப்படி ஒரு நரகத்துல மாட்டிக்க நானே காரணம் ஆயிட்டனே. நீ இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கவா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் நடந்துகிட்டதை நினைச்சா என்ன நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்கு பூமி. ஆமா பூமி, எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே யாராவது வரத்துக்குள்ள நான் சொல்ற யோசனையை மட்டும் கவனமாக கேட்டுக்கோ. பொம்மி நீ பயப்படாத, நீ இங்கே ஜாக்கிரதையாயிரு. நான் போன உடனே திரும்பி வந்துடுவேன். அந்த பொண்ணு நம்ம அனிருத்துக்கு ஏத்தவை இல்லைன்னு எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நம்ம அனிருத்து ஒரு சமூக சேவகனா மாறிட்டான், புரட்சியாளனா மாறிட்டான். அவன் நம்ம பையன், நம்ம குடும்பத்தோட வாரிசு. அவன் ஒரு ஜமீன்தார். லண்டனுக்கு போய் பாரிஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்து நம்ம அனிருத் கோபிநாதன் ஒரு புரட்சி வீரன் மாதிரி தெரு தெருவா கஷ்டப்பட்டு இருக்கான். அவ இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த பொல்லாத பட்டணத்துல அவ என்ன பாடுபடுறான்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு மனைவிங்கிறவ எப்பவுமே அவ புருஷனுக்கு நல்ல வழிய காட்டுறவளா இருக்கணும்னு தான் நினைக்கிறான். அவனை எப்பவுமே உற்சாகப்படுத்தணும். இந்த பொம்மைய மாதிரி அவ அவ பிரச்சனைகளை அதிகப்படுத்த கூடாது. அவ வந்ததுல இருந்து பாருங்களேன், நம்ம அனிருத்தோட நம்ம பாருங்க, அவ தெருத்தருவா அலையிறான். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கண்ணா. இந்த கௌதமியால மட்டும்தான் நம்ம அனிருத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த கௌதமியோட நம்ம அனிருத் வாழ்ந்தா ஒரு செல்வந்தனா வாழ்வான், அவ ஒரு பெரிய ஜமீன்தாரா வாழ்வான்னா. இப்ப அவ என்னடா பெரிய சமூக சேவகனா மாதிரி ஒரு புரட்சியாளனா தெரு தெருவா சுத்திட்டு இருக்கான். என்னால இதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அந்த பொண்ணு பொம்மி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எப்படி இருந்த நம்ம பையன் எப்படி ஆயிட்டான்னு பாருங்க. என் பையனை இப்படி மரணத்தோட விளையாட வச்ச அந்த பொண்ணை நான் முழுமையாவே வெறுக்கிறேன். நான் அந்த கடவுளை வேண்டது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணு நம்ம அனிருத்துக்கு கிடைக்கவே கூடாதுண்ணா. போதும், நிறுத்து. நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது கோபி. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, ஒருவேளை நம்ம மருமக கிடைக்கலன்னா நம்ம மக அனிருத்தும் நம்ம வீட்டுக்கு எப்பவும் வரமாட்டான். அதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி பேசாத கோபி.
இந்த மாதிரி எல்லாம் நீ கடவுள்கிட்ட வேண்டிக்காத, அப்புறம் அதுவே நம்ம பையனுக்கு பெரிய சாபமாயிடும். அண்ணே, எனக்கு என்னவோ நீங்க பேசுறத பார்த்தா அனிருத் எப்படி இருக்கிறான் எங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியும்னு தோணுது. ஆமா, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் அனிருத் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம அனிருத் ரொம்ப நல்லாவே இருக்கான். உங்களோட சிந்தனை ரொம்ப பெருசு ஜமீன்தார் ஐயா, ஆனா தாராமணி இத கண்டிப்பா நடக்க விட மாட்டா, ரொம்ப ஆபத்தானவர். ஆமாமா, சரிதான். இங்க பாருங்க அனிருத் ஐயா, நீங்க சின்னம்மாவுக்காக உங்க உயிரை பணைய வைக்கிறது என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா இப்படி மத்த பொண்ணுங்களுக்காக ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறது புத்திசாலி தானே இல்லையா? வேண்டாயா, இப்படி செய்யறதுனால உங்களுக்கு என்னயா கிடைக்க போகுது? நீங்க என்ன சாதிக்க போறீங்க? உண்மையான நிம்மதி கிடைக்கும் சுகுமார், நமக்கு மன திருப்தி கிடைக்கும். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் விடுதலை வாங்கி தரணுன்ற எண்ணம் கூடிய சீக்கிரத்தில் தன்னால் நிறைவேறும். மூட நம்பிக்கையில் சிக்கி தவிக்கிற பெண்களை காப்பாற்றி அவங்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுத்து என்னோட கனவை நிறைவேற்றிக்க போகிறேன். ஆ, நீங்கள் சொன்ன மாதிரி ஆபத்து இருக்கிறது உண்மைதான். ஆனால் என்னோட உண்மையான சபதத்தை என்னால் மீறவே முடியாது. அது மட்டும் இல்லை, பொம்மியையும் இங்கே இருக்கிற எல்லா பெண்களையும் காப்பாற்றி எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணத்தோட தான் நான் இங்கே வந்திருக்கிறதே. நாங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குமா? அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நடக்குமா ஜமீன்தார் ஐயா? எங்கள் விதிப்படி நாங்கள் மாட்டிக்கிட்ட இந்த இருள் நிறைஞ்ச நரகத்திலிருந்து உங்களால் தனியாக எப்படி எங்களை காப்பாற்ற முடியும்? அது அவ்வளோ சுலபமா? ஆமாம், அது அவ்வளோ சுலபம் கிடையாது தான். ஆனால் அதுக்காக நம்ம எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு தடவை இதே மாதிரி தான் சத்ரபதி சிவாஜி ஆக்ரா நகரத்தில் மாட்டிக்கிட்ட சமயத்தில் அவர் அப்படியே ஒரு கூடக்குள்ளே மறைஞ்சிருந்து முகலாயர்களை ஏமாற்றி அங்கேருந்து தப்பிச்சார். நம்மளும் அதே மாதிரி பொம்மியையும் அங்கே இருக்கிற மற்ற பெண்களையும் பாதாள அறையில் இருக்கிற பெட்டிகளில் மறைச்சி வச்சு அவங்கள அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடணும். ஆனா தாராமணி, அவ இதெல்லாம் எடுத்துட்டு போக உங்களை விடுவாளா? நான் அதை பத்தி ஏற்கனவே தாராமணி கிட்ட பேசிட்டேன். எங்க நவாப் இருக்காரு, அவருக்கு இந்த பழமையான புராதன பொருட்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க, நவாப் ஐயா கிட்ட நான் சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல விலைய வாங்கி நானே தரேன். இங்க இருக்கிற பழைய பொருட்களுக்கு எல்லாம் தகுந்த விலை கிடைச்சா நான் கண்டிப்பா கொடுப்பேன். இப்போ தாராமணியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பழைய பொருட்கள், அதுக்கு பணம் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனா அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வெறும் பெட்டி கிடையாது, விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள், இந்த நாட்டோட வருங்காலத்தோட பெண்மணிகள். அதனால எனக்கு நீங்க தான் எப்படியாவது உதவி செய்யணும் ரசியா. என்ன உதவி? அது என்னன்னா, இந்த பெண்கள் என்கிட்ட சரியா பேச மாட்டாங்க, எனக்காக நீங்க அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு மட்டும் புரிய வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்னை கண்டிப்பா நம்புவாங்க. முதல்ல அவங்க எல்லாரையும் என்ன நம்ப சொல்லுங்க, அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ள போய் ஒவ்வொருத்தரா மறைஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் மிச்சத்தை பார்த்துப்பேன். வெளியே எங்களோட ஒரு ஆள் வண்டியோட தயாரா நின்றுட்டு இருப்பாரு, அவர் அவங்க எல்லாரையும் வண்டிக்குள்ள ஏத்தி இந்த நரகத்தை விட்டு ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு எங்க ஊருக்கு வந்துருவார். இந்த காரணத்துக்காக தான் பொம்மி நீங்க அவளை பாதுகாக்கிறவர்னு அடிக்கடி சொல்ற. இந்த சமூகம் எங்களை எல்லாம் வெறும் போக பொருளா தான் பாக்குது. ஆனா உங்க எண்ணம் ரொம்ப உயர்ந்தது, நீங்க எங்களை எல்லாம் ரொம்ப உயர்வா பாக்குறீங்க. உங்களுக்கு நான் உதவி பண்றேன். ரொம்ப நன்றி. தாராமணிக்கிட்ட
ஜமீன்தார் ஐயா இவ பேரு ரஞ்சிதா. பொம்மைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் ரஞ்சிதா தான் குடுக்கறா. இவ எப்பவும் நமக்கு உறுதுணையா இருப்பா. என்ன மன்னிச்சிருங்க, பொம்மைய நீங்க தான் ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டீங்களா, ரொம்ப நன்றி. நீங்க எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க. ரசகுல்லா வாசனை வருதே. திட்டா 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 திட்டா. மம்மி வெளியில வா, நான் தான் ரஞ்சிதா. அனிருத் உயிரோட தான் இருக்கிறான். அப்புறம் கூடிய சீக்கிரமே இந்த எல்லா உண்மையையும் அவன் தெரிஞ்சுப்பான். அனிருத் இங்க வந்து கௌதமியோட இந்த பொய்யாளியே உருவான பொய்யான முகத்தையும் அவன் பார்ப்பான். அவன் கண்டிப்பா எப்படி எல்லாம் திட்டம் போட்டு அவனை ஏமாத்தினீங்கன்றத தெரிஞ்சுப்பான். தெரு அங்கிள், வேண்டாம், அப்படி செய்யாதீங்க. அனிருத் இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான், அப்புறம் என்ன அவன் வெறுக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த வெறுப்புக்கு தகுதியானவதான் நீ கௌதமி. என்ன விடு, என்ன போக விடு. வேண்டாம் தெரு அங்கிள். அவன் காதல் இல்லாம கூட நான் வாழ்ந்துருவேன், ஆனா அவன் என்ன வெறுக்கிறான்னு தெரிஞ்சா நான் செத்தே போயிடுவேன். மாட்டேன், நீங்க இப்படி எதுவும் செய்ய கூடாது. என்ன போக விடு. வேண்டாம். போக விடு. அண்ணா, 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 என்னாச்சு அண்ணா? கௌதமி, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. அனிருத் என்ன பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்க நான் எப்பவும் விட மாட்டேன் அங்கிள். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தரமணி, இதுவரைக்கும் உங்க வைரத்தை பத்தி அந்த பொம்மைய பத்தி எந்த தகவலும் இல்ல. இப்ப யார ஏன விட போறீங்க? ஒருவேளை இங்க இருக்கிற ராஜாக்களுக்கு தெரிஞ்சதுன்னா வாழைதான் உருவுவாங்க. அவங்க வாழ உருவுனா நான் உன் கழுத்தை தான் வெட்ட சொல்லுவேன். நான் சாக மாட்டேன். அந்த ரம்பார் தப்பிச்சு போனதுக்கான பழிய நீ தான் ஏத்துக்கிட்டாவணும், புரியுதா? ஆனா அவ தப்பிச்சு போனதுக்கு நான் என்ன பண்றது? என்ன விட்டுருங்க. இதான் சில நேரத்துல நம்ம கழுத்தை காப்பாத்துறதுக்காக கையை இழக்க வேண்டியது வரும். உனக்கு அது தெரியுமா சுஜாதா? இங்க பாருடி, ஒன்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாளிகைக்கு வந்து போவாங்க. இன்னைக்கு நீ செய்யற, நாளைக்கு உனக்கு பதிலா வேறு ஒருத்தி செய்வாங்க. பைத்தியக்காரன், இங்கிருந்து என்னத்த பண்ண போற? உன் உயிரை காப்பாத்திக்கணும்னு ஆசைப்பட்டனா போய் தேடு, பொம்மைய தேடு. இந்த பெட்டி கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு, அதனால நீங்க ரெண்டு பேரும் இதுல இருங்க. பொம்மி, நீ சொன்னது சரிதான். உன் வீட்டுக்காரரு குடுக்கிற வாக்க காப்பாத்துறவரு.
சரி, நேரத்தை வீணடிக்காம சீக்கிரமாங்க. பாதாம் துண்டு இருக்கு, அப்புறம் இந்த இந்த இனிப்பு வாசனை எனக்கு நல்லா பரிச்சயமானது மாதிரி இருக்கு. என்ன இது? எதுக்கும் கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்து உன்னையும் கூட்டிட்டு போயிடுவேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு நல்லாவே தெரியும் பதிவாகு. வேற எங்க தான் போயிருப்பா? அட, ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. இது அந்த பாதாம் வச்ச ரசகுல்லாவோட வாசனை மாதிரி தெரியுது. அதுலதான் குங்குமப்பூ போடுவாங்க. அப்புறம் எனக்கு சின்ன பாதாம் துண்டும் கிடைச்சது. இது அதேதான். உங்களுக்கு தெரியுமா, நான் என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் எப்போ மெட்ராஸ் போனாலும் ஒரு பாதாம் உள்ள வச்ச ரசகுல்லாவை 8 பணம் வாங்கிட்டு வர சொல்லுவேன். அப்படின்னா அந்த ரம்பா எங்கேயும் ஓடல, அவ இங்கதான் இருக்கிறா. என்ன, நம்ம மாளிகையில தான் இருக்கா? அவ மட்டும் இல்ல, அவ வீட்டுக்கார அனிருத்தும் இங்கதான் இருக்கிறான். எல்லா காவல்காரன்களையும் உடனே வர சொல்லு, அவளை சீக்கிரமா தேடு. முருகா, அனிருத் ஐயா மாட்டிக்க கூடாது. போலாம், வா, சீக்கிரம் வா. என்ன இவனுங்களை இங்க படுத்திருக்கானுங்க? இந்த பேரிச்சம்பழத்தை காபூல்ல இருந்து வந்திருக்கிற சுல்தான்பூர் நவாபோட. வணக்கம்மா, நான் தான் சலீம், சுல்தான்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். நான் என்னோட மனைவியை கூட்டு போறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அவ இல்லாம இந்த இடத்தை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா நமக்குள்ள பழைய பாக்கி ஒண்ணு இருக்கு. உங்க இடத்துல நிறைய பழமையான புராதன பொருட்கள் எல்லாம் இருக்கு. என் வீட்டுக்காரர் உயிரோட
தோரோ தோரோ, நீ போய் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டியே, எப்படி இதெல்லாம் கவனிக்காம விட்டுட்ட? வேஷம் போட்டு வந்தவனுங்களை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே, இப்படி ஏமாந்து போய் நிக்கிறேன். என் கண்ணு முன்னாடியே இப்படி என்ன ஏமாத்திருக்காங்க. ஆனா திரை மறைவுல இவ்வளவு பெரிய வேலை நடந்திருக்கிறத நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். அப்படின்னா அந்த நவாப் நவாபே இல்ல, அவ ஒரு சூழ்ச்சிக்காரன். நீங்க என்ன சொல்றீங்க தாராமணி? ஆமா, அவ ஒரு ஏமாத்துக்காரன். அவன் மட்டும் இல்ல, அவன் கூட வந்திருக்கானே அந்த அடிமை சலீம், அவன் அந்த ஜமீன்தார் வீட்டு பையன் அனிருத்தா. அனிருத்தா? ஆமா, அந்த ரம்பாவோட புருஷன். போ, இங்க இருந்து ஒரு பெட்டி கூட வெளியில போக கூடாது. சீக்கிரம் போ, தடுத்து நிறுத்து. சரி அனிருத். அங்கே நில்ல தாராமணி, ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்காத. இந்த பொண்ணை தொட்டனா உனக்கு அவ்வளவுதான். என் துர்காம்மா மேல சத்தியமா சொல்றேன், உன்னோட உடம்புல இருந்து உன்னோட தலை துண்டாயிடும். நான் சொல்றது வெறும் வார்த்தை இல்ல, நான் தான் அப்பவே சொன்னல, இந்த குழந்தை நம்பிக்கையோட விடிவெள்ளி. இந்த நம்பிக்கையை உயிரோட வச்சிருக்கிறதுக்காக இந்த ரசிய உயிரை கொடுக்கவும் செய்வா, உயிரை எடுக்கவும் செய்வா. நீங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க. என்னோட கோப நெருப்பு இந்த மாளிகையை எரிச்சு சாம்பலாக்குறதுக்குள்ள இங்க இருந்து எல்லாரும் ஓடுங்க. தரமணி, என்ன நடக்குது இங்க? நாங்க இங்க வந்தது ஏலத்துக்காக. வாய மூடு, இங்க எந்த ஏலமும் நடக்காது. இன்னைக்கு இந்த சொர்க்கபூரியில தாராமணிங்கிற அரக்கிய நாங்க அழிக்க போறோம். அதை இந்த நாடே வேடிக்கை பார்க்கும். ஒரு சின்ன தீப்பொறி இந்த தாராமணியோட கோட்டையை எப்படி அழிச்சிச்சுன்னு எல்லாரும் பார்க்க போறாங்க. அங்கிருந்து அசையாத, அசஞ்சா நீ உயிரோட இருக்க மாட்டே. இது வரைக்கும் உனக்கு பயந்து எல்லாரும் அடங்கி இருந்தோம், இனி அப்படி இருக்க மாட்டோம். ஏன்னா இனி பயப்பட வேண்டியது நீதான். நான் இனி இழக்க எதுவுமே இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்குது. நான் அந்த துர்காம்மா மேல சத்தியமா சொல்றேன், இந்த குழந்தைக்கு ஒண்ணுன்னா நான் என் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன்.